குடியேற்ற போறவர்களே, உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும், எந்த ஒரு பிரிவினராக இருந்தாலும், எந்த ஒரு மதத்தை பின்பற்றவர்களாக இருந்தாலும், எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் ஒரு உயர்ந்த ஒரு நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் மத்தியிலே இன்றியமையாத ஒரு விடயம் இருக்கின்றது. அவர்களுடைய அந்த அவர்களுடைய இருப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் அவர்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய பிணைப்பு, ஒற்றுமை, அல்லது அவர்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய முரண்பாடற்ற, அவர்கள் தமக்கு மத்தியிலே ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அந்த அவசியம் பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அதாவது ஒரு சமூகம் உயர்ந்த ஒரு சமூகமாக, தலை நிமிர்ந்த ஒரு சமூகமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்தின் தனி நபர்கள் மத்தியிலே இணக்கப்பாடும் பிணைப்பும் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இஸ்லாமும் எங்களுக்கு அதைத்தான் வலியுறுத்துகின்றது. ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் அவன் ஒரு சமூகமாக வாழ வேண்டும், ஒரு சமூகம் உள்ளவனாக வாழ வேண்டும். அந்த சமூகம் அவர்கள் அனைவருக்கும் மத்தியிலே ஒரு பிணைப்பும் ஒற்றுமையும், அவர்கள் ஒரு உடலை போன்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி சொல்லும் போது, அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு முஃமின் அடுத்த முஃமினோடு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு கட்டிடத்தை போன்று இருக்க வேண்டும். கட்டிடத்துடைய ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு பகுதியும் அடுத்த பகுதியை உறுதிப்படுத்தி கொண்டிருப்பதை போல, ஒரு முஃமின் அடுத்த முஃமினுக்கு அவன் துணையாக இருக்க வேண்டும். அவன் அவனை அவனுடைய இருப்பை அவனுடைய அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒருவனாக ஒரு முஃமின் இருக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே பிணைப்பு இருக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டக்கூடிய தன்மை அவர்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு இல்லாத ஒரு சமூகமாக, அழிந்து போகக்கூடிய ஒரு சமூகமாக, அல்லது வீழ்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிடுவார்கள் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. மட்டுமல்ல, இஸ்லாம் கூறக்கூடிய கடமைகளையும் அந்த ஒற்றுமையை அடிப்படையாக வைத்து, அல்லது அந்த ஒற்றுமையை இலக்காக வைத்து எங்களுக்கு காண்பித்திருக்கிறதை நாங்கள் பார்த்தோம். இஸ்லாத்தின் கடமைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து பார்த்தால், இஸ்லாம் எவ்வளவு தூரம் இந்த ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்கு இடம் கொடுத்திருக்கிறது, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். கலிமா சொன்ன ஒவ்வொருவர் மீதும் இஸ்லாம் தொழுகையை கடமையாக்கிறது இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த தொழுகை என்கிறது அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை அவனை வணங்கக்கூடிய ஒரு கடமையாக அது இருந்தாலும், அந்த கடமையை நாங்கள் எங்கு போய் நிறைவேற்ற வேண்டும்? ஆண்களாகிய ஒவ்வொருவரும் பள்ளி வாசலிலே தமது ஊர் மக்களை சேர, தமது ஊர் மக்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பள்ளி வாசலிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது இந்த கடமை, தொழுகை என்கிற கடமை, தனி நபர்கள் தமது தான் இருக்கக்கூடிய இடங்களிலே நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமை அல்ல. மாறாக எல்லோரும் சேர்ந்து ஜமாஅத்தாக கூட்டாக நிறைவேற்ற வேண்டும். அவர்கள் சப்ளே ஒருவருக்கொருவர் பலமாக நெருங்கி நின்று அடுத்தவரை பற்றிய உணர்வை புரிந்து கொண்டு இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த தொழுகை கூட்டாக நிறைவேற்றப்பட வேண்டும். எந்த அளவுக்கு இஸ்லாம் அதை வலியுறுத்தி இருக்கிறது? தொழுகையை பள்ளி வாசலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவன் அவன் பள்ளியிலே போய் தொழுகையை நிறைவேற்றாவிட்டால் சில அறிஞர்களுடைய கருத்தின்படி தொழுகையை நிறைவேறான். இஸ்லாம் அந்த விஷயத்தில் எவ்வளவு பள்ளி வாசலிலே போய்த்தான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதை பற்றி சொல்லும் போது, லா சலாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸுக்கு விளக்கமாக அவர்கள் சொல்கிறார், லா சலாத் இஜாரில் மஸ்ஜித் இல்லா ஃபில் மஸ்ஜித். பள்ளிக்கு அருகாமையில இருக்கக்கூடியவன் அவனுக்கு தொழுகை என்பது பள்ளியிலே தவிர வேறு இல்லை.
பள்ளியில போய்தான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் தொழுகை நிறைவேறாது என்ற அளவுக்கு சில ஆணையர்கள் இதிலிருந்து விளக்கம் எடுக்கின்றார்கள். பள்ளி வாசலில் போய் மக்களோடு சேர்ந்து சப்பிலே நின்று தொழுகையை நிறைவேற்றாவிட்டால் தொழுகையே இல்லை என்ற அளவுக்கு இஸ்லாம் அந்த மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், மக்களோடு ஒவ்வொரு நேரத்திலேயும் போய் சந்தித்து அவர்களுடைய சுகதுக்கங்களை விசாரித்து அவர்களோடு தோளோடு தோல் நின்று இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே இங்கே ஒரு மூமினுடைய ஒற்றுமையை எந்த அளவு தூர வலியுறுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலிலே ஒவ்வொரு தொழுகையின் போதும் யாராவது வந்து இல்லாவிட்டால் விசாரிப்பார்கள், அவருடைய நிலை என்ன, அவர் சுகமா இருக்கிறாரா அல்லது அவருக்கு ஏதாவது பிரச்சனையா. ஆக அந்த தொழுகைக்கு வருவதன் மூலம் முஸ்லிம்களுடைய அந்த ஒற்றுமை எங்கே என்ன செய்யப்படுகிறது, பிரதிபலிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இஸ்லாத்தின் ஏனைய கடமைகள் ஒவ்வொன்றை பாருங்கள். நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்றால் எல்லோரும் ஒரே நேரத்திலே நோன்பு நோர ஆரம்பிக்க வேண்டும், ஒரே காலத்திலே பிரிக்க வேண்டும், ஒரே நேரத்திலே விட வேண்டும், அடுத்தவர்களிலே சுகதுக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போலதான் இந்த ஜகாத்துடைய கடமையை பாருங்கள், ஹஜ்ஜுடைய கடமையை பாருங்கள். இவையெல்லாம் எங்களுக்கு எதை சொல்லித் தருகிறது, முஸ்லீம்கள் எல்லோரும் ஒரே நிலையிலே அதாவது ஒரே அடுத்தவர்களை மதித்து வாழ வேண்டும், அடுத்தவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், தனிப்பிறவிகளாக தனி நபர்களாக அடுத்தவரை விட்டு ஒதுங்கியவர்களாக முஸ்லிம்கள் வாழக்கூடாது என்பதிலே இஸ்லாம் கவனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாக இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய இந்த விஷயத்திலே நமது சமூகத்திலே இன்றைக்கு பெரியோர் ஓட்டை விழுந்திருக்கிறதை பார்க்கிறோம். அது ஒவ்வொரு நாடு நாளாக நாங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு முஸ்லீம் ஊர்களாக நாங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, ஆங்காங்கே ஷைத்தான் ஒவ்வொரு விதத்திலே அவர்கள் மத்தியிலே பிரிவினையை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஷைத்தான் எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை இல்லாமல் ஆக்குவது என்பது அவனுடைய இலக்காக இருக்கிறது. ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே ஷைத்தான் எவ்வளவுக்கு முயற்சி செய்கிறான் என்பதை அவர்கள் சொல்லும் போது ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அதாவது அரபு தேசத்திலே ஷைத்தானுடைய ஆதிக்கம் என்பது குறைந்து விட்டது என்பதை காட்டுவதற்காக சொன்னார்கள். இன்ன ஷைத்தான பதி ஐஸ ஐ யுஅபது ஃபி ஜஸீரத்தில் அரபு, அரபு தீபகற்பத்திலே ஷைத்தான் அவன் சிறு அதாவது மக்கள் இணை வைத்து அவனை வணங்குவதை விட்டு அவன் நிராசையாக இருக்கிறான். மக்கள் யாரும் சைத்தானை வணங்க போவதில்லை, சிறுக்கு செய்ய போவதில்லை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க போவதில்லை என்ற விஷயத்திலே சைத்தான் அதாவது அவர்களை இணை வைப்பின் பக்கம் இழுக்கலாம் என்ற அந்த நம்பிக்கையை சைத்தான் இழந்துவிட்டான். ஆனால் அவர்கள் மத்தியிலே பிரிவினையை, அவர்கள் மத்தியிலே முரண்பாடுகளை, அவர்கள் மத்தியிலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துகின்ற விஷயத்திலே ஷைத்தான் உறுதியாக இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பற்றி சொன்னார்கள், இணை வைப்பின் பக்கம் போகாத அதிலிருந்து தூய்மையாக்கப்பட்ட ஒரு சமூக மத்தியிலே ஷைத்தான் எவ்வாறு என்ன செய்வான், அவர்களை பிரித்து வைப்பான் என்று சொன்னார்கள். இதை நாங்கள் நிறைய முஸ்லிம் ஊர்களிலே முஸ்லிம் நாடுகளிலே ஏன் உலகளாவிய ரீதியிலே கூட நாங்கள் பார்க்கலாம். ஷைத்தான் மட்டுமல்ல, இஸ்லாத்தின் எதிரிகளும் இன்றைக்கு அதை விளங்கி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களை ஒன்று சேர விடக்கூடாது, அவர்களை ஒற்றுமையாக வாழ விடக்கூடாது, அவர்களை பிரித்துவிட வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறான். ஆக இஸ்லாத்தின் எதிரிகளும் அதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும், அவர்கள் எந்த இடத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்களை பிரிக்க வேண்டும். பிரித்தால் அவர்களுடைய அந்த வெற்றி பாதையை தடுக்கலாம், அவர்களை தோல்வியின் பக்கம் எங்களுக்கு என்ன செய்யலாம் திருப்பலாம் என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். எனவே இவ்வாறாக ஒவ்வொரு முஸ்லீம் கிராமங்களிலும் இன்றைக்கு அந்த ஷைத்தானுடைய முயற்சி பல அடிப்படையிலே நடக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அன்பார்ந்த சோழர்களே, நாம் எந்த கிராமத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் எங்களுக்கு மத்தியிலே ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது. நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறோம் அல்லது 100 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொண்டாலும் எங்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும், எங்களுக்கென்று ஒரு தலைமை இருக்க வேண்டும், அந்த தலைமைக்கு கீழே நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு இஸ்லாம்
தொழுகையின் மூலமாக கூட தொழிப்பவர்களை பார்க்கிறோம். தொழுகையை நாங்கள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், ஒரு இமாம் நிற்க வேண்டும், அவருக்கு பின்னாலே மாமூன்கள் அவரை பின்பற்றி என்ன செய்ய வேண்டும், அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று காட்டியிருக்கிறதை பார்க்கின்றோம். எனவே நாம் எங்கிருந்தாலும், ஒரு சிறிய கிராமத்திலே இருந்தாலும் கூட எங்களுக்கு என்ற ஒரு தலைமை, அந்த தலைமைக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும். மாறாக எங்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடுகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருந்தால், அதற்கு நாங்கள் இடம் கொடுப்பவர்களாக இருந்தால், நாங்கள் வீச்சு பாதையை நோக்கி செல்வோம். சைத்தான் அவ்வாறாக எங்களை தூண்டிக் கொண்டே இருப்பான். சிறிய சிறிய விடயங்களிலே எங்கள் என்ன செய்வான், ஒற்றுமையின்மையின் பக்கம், முரண்பாடுகளின் பக்கம், அதாவது எங்களுக்கு மத்தியிலே மனக்கசப்புகளை ஏற்படுத்துகின்ற விஷயத்திலே சைத்தான் கண்ணும் கருத்துமாக இருப்பான். கண்டிப்பாக நாலு பேர் ஓரிடத்தில் இருந்தால் ஒருவருடைய கருத்து அது வித்தியாசமாகத்தான் இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் விட்டுக் கொடுப்போடு நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. மாறாக பிடிவாதக்காரர்களாக, அடுத்தவருக்கு விட்டுக் கொடுக்காதவர்களாக, அடுத்தவர்களை பற்றி நாங்கள் புறம் பேசி திரிபவர்களாக, மூட்டி திரிபவர்களாக நாம் இருப்போமையானால், எமது சமூகத்தின் வீழ்ச்சி, எமது கிராமத்தின் வீழ்ச்சி, எமது மக்களின் வீழ்ச்சிக்குரிய காரணமாக அது இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, நாம் எங்கிருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய இடத்திலே எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிணைப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்போடு நடக்கக்கூடியவர்களாக, சில நேரம் எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடியவர்களிடம் தவறுகள் இருக்கலாம். நாம் ஒரு தலைமையை வைத்திருப்போம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பள்ளியை நிர்வகிப்பதற்கு அல்லது பள்ளியிலே அதாவது பொறுப்பாக இருப்பதற்கு நாங்கள் ஒருவரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஊருக்கு தலைவராக ஒருவரை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று வையுங்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மத்தியிலே அவர்களும் எங்களை போன்ற மனிதர்கள் என்ற அடிப்படையிலே தவறுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படியான தவறுகளை நாம் கண்டுகொள்ளக்கூடாது என்பது அல்ல, அவற்றை திருத்துவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழிகளை காட்டியிருக்கின்றது. அதாவது எங்களுடைய பொறுப்பாளிகள், எங்களுடைய தலைமைகள், அவர்கள் மத்தியிலே ஏற்படக்கூடிய தவறுகளை நாம் முறைப்படி அவர்களிடம் இரகசியமான அதற்குரிய முறைகளை பேணி, கண்ணியங்களை பேணி, மரியாதைகளை பேணி நாங்கள் தவறுகளை திருத்தக்கூடிய அந்த முறையை நாங்கள் கையாள வேண்டும். அது மட்டுமல்ல, அதை பற்றி நாங்கள் விமர்சிப்பவர்களாக, மக்கள் மத்தியிலே பேசி தீர்பவர்களாக, அல்லது அதை நாங்கள் பஜாரிலே பேசுபவர்களாக நாம் இருப்போமே ஆனால், அதுதான் எங்களுடைய வீழ்ச்சிக்குரிய முதல் காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய முஸ்லிம் கிராமங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை அதுதான். அதாவது அந்த ஊர்களிலே அவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி போவதற்கு தடையாக இவ்வாறாக மக்களிடம் இருக்கக்கூடிய இந்த தன்மைகள், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினை வாதங்கள், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த கௌரவங்கள் அவர்களை தடுத்து கொண்டிருக்கிறது. யாராவது ஏதாவது தவறுகள் செய்யக்கூடிய நேரத்திலே அவற்றை பற்றி விமர்சிப்பதும், அவற்றை பற்றி மீடியாக்களிலே பேசுவதும், இவ்வாறாக இன்னைக்கு எங்களோட நாட்டிலே பல அடிப்படையிலே இந்த தவறு நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாம் பார்த்த சோதர்களே, ஒரு கிராமமாக இருக்கக்கூடிய நம்மத்தியிலே இந்த விஷயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நமக்கு மத்தியிலே பிணைப்பு இருக்க வேண்டும். நாம் அடிக்கடி இதை வளர்ப்பதற்காக முயற்சிகளை செய்ய வேண்டும். சைத்தான் ஏதோ ஒரு வழியிலே வந்து எங்கள் மத்தியிலே உறவு முறிவுகளை, எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிணைப்பை அவன் இல்லாமலாக்குவதற்கு பல வழிகளிலே அவன் முயற்சி செய்வான். நாம் என்ன செய்ய வேண்டும், சைத்தான் வரக்கூடிய அந்த வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் எங்களுடைய பிணைப்பை, எங்களுடைய ஒற்றுமையை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர தன்மையை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் ஏற்கனவே நாங்கள் பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறோம் என்றால் அதிலே சைத்தான் வந்து எங்களை பிரிவினைப்படுத்தி எங்களோடு கோபமாக இருக்கக்கூடியவர்களை அல்லது எங்களுடைய எதிரிகளை எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலையை சைத்தான் ஏற்படுத்துவான். ஆகவே அன்பார்ந்த சோதர்களே, இந்த விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருந்து எங்களுடைய நிலைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் சிறிய கிராமங்களிலே இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும். அவர்கள் அடிக்கடி இந்த ஒற்றுமையை வளர்ப்பதை பற்றி, நாம் ஒரு சிறிய ஒரு கிராமத்தவர்களாக இருக்கின்றோம், எங்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி ஒற்றுமையை பாதுகாப்பது, எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த நிலைகளை நாங்கள் எப்படி உறுதியாக்கிக் கொள்வது, எங்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அன்று
அதாவது நமக்கு மத்தியிலே தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சாதனங்கள் இன்றைக்கு நிறைய இருக்கிறது. எனவே அவ்வாறான சாதனங்கள் மூலமாக பல இடங்களிலே பல மக்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே பல முறைகளை கையாள்வதை பார்க்கின்றோம். இன்றைக்கு மீடியாக்கள் மூலமாக அதை செய்வதை பார்க்கிறோம். வாட்ஸ்அப் மூலமாக தமக்கு மத்தியிலே குரூப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு அடிக்கடி தங்களுடைய சுகம் விசாரிக்கக்கூடிய நிலை. அதே போன்று ஏதாவது யாருக்காவது குறைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே, ஆபத்துகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே, சுகஹீனங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே எல்லாம் அவற்றின் மூலமாக அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய முறைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவ்வாறான ஒரு நிலை சில வேளை உங்களுக்கு மத்தியிலே அவ்வாறாக இருக்கலாம். ஆனால் அவ்வாறாக இல்லாத சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அவ்வாறாக எம்மத்தியிலே இருக்கக்கூடிய ஒற்றுமையை வளர்ப்பதற்காகவும் எமக்கு மத்தியிலே ஒரு குடும்பம் போன்று நாம் நடக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளையும் நாங்கள் செய்து அதை வளர்த்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சைத்தான் வரக்கூடிய வழிகளை நாங்கள் அறிந்து அவற்றுக்கு தடை போட்டு எங்களுடைய அந்த ஒற்றுமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். சிலவேளை நாங்கள் அடுத்தவர்களோடு சேர்ந்து நடக்கக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு சில ரூபாய்கள் நஷ்டம் ஏற்படக்கூடிய அல்லாஹு தஆலா எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருப்பான். நாம் எல்லாரோடையும் தொடர்பு வைத்துக் கொண்டா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டி ஏற்படும் என்ற தவறான எண்ணங்களே சைத்தான் எங்களை உள்ளத்திலே போடுவோம். நாமும் நம்மட பாடங்கள் இருப்போம், நாம மற்றவர்களை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைகளை எல்லாம் சைத்தான் எங்களை உள்ளத்திலே போட்டு என்ன செய்யலாம், எங்களுக்கு கஞ்சத்தனத்தை ஊட்டி எங்களை தடுக்கலாம். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களோ அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலைகளோ அது நிரந்தரமானதல்ல. அல்லாஹு தஆலா அவன் இன்றைக்கு தருவான், நாளைக்கு எடுத்துடுவான். சில வேளை அவற்றுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எவ்விதமான அழிவுகள் ஏற்படும் என்பதை நாம் நிச்சயிக்க முடியாது. எனவே அந்த சகோதரர்களே, நாம் வசதியாக இருக்கக்கூடியவர்களும் தான், வசதி அற்றி இருக்கக்கூடியவர்களும் தான் எமக்கு மத்தியில் ஒரு பிணைப்பை நாங்கள் ஏற்படுத்தி அதை பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய மிக முக்கிய தளமாக நாம் எங்களுடைய பள்ளி வாசலை பயன்படுத்தலாம். எமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சில வேளை மனக்கசப்புகள் இருக்கலாம். நான் நிறைய சின்ன கிராமங்களிலே சிறிய கிராமங்களிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், அந்த மக்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை. பள்ளியில் ஏதாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு விருப்பமில்லை என்பதற்காக அவர் பள்ளியை விட்டு ஒதுங்கி இருப்பது, அல்லது பள்ளி தலைவரிடம் இருக்கக்கூடிய ஒரு குறைக்காக வேண்டி பள்ளிக்கு போறில்லை என்று இருப்பது, அல்லது பள்ளியில இமாமம் செய்யக்கூடியவரிடம் இருக்கக்கூடிய ஒரு குறைக்காக பள்ளிக்கு போறில்லை. காரணம் என்ன, அங்கே அது நடக்குது, அல்லது அங்கே இருக்கக்கூடிய இமாம் எனக்கு பிடிக்கல, அவர் அப்படி செய்கிறார், அதனால் இப்படியான எண்ணங்களை சேர்த்தான் எங்களிடம் போட்டு எங்களை தூரமாக்கி எங்களை பிரிவினையாக்கி அவன் செய்யக்கூடிய அந்த முயற்சிகளை நாங்கள் புரிந்து அவற்றிலே எங்களை பாதுகாத்து நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே ஒற்றுமையாக சந்தோஷமாக நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய கசப்புகளை நாங்கள் அதை மறைந்து எமக்கு மத்தியிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இடத்ததிரி அகீக சதிரீன இடத்திலாக, அடுத்தவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளுக்கு அல்லது அவர்களிடம் நீ காணக்கூடிய உனக்கு விருப்பமில்லாத விஷயங்களுக்கு நீ 70 காரணங்களை ஏற்படுத்திப்பார் அப்படின்ற, அதாவது எங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு செயல் எங்களுடைய ஒரு சகோதரரிடம் இருக்கிறது, ஆனால் அவர் அதை செய்வதற்கான சில நியாயங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு அவர் என்ன கண்டு பேசல, முகத்தை திருப்பி கொண்டு போனாரே என்பதற்காக நானும் முகத்தை திருப்பி கொண்டு போறல்ல, ஏதோ அவருக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கலாம், அல்லது அவருக்கு அவசரமாக இருக்கலாம், அல்ல இப்படி பல காரணங்களை கற்பித்து அவர்களை நாங்கள் நியாயப்படுத்தக்கூடிய தன்மை எங்களிடம் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பு. அதாவது அடுத்தவர் செய்யக்கூடிய குறைகளை அது குறையாகவே எடுத்துக்கொள்ளாமல் நாங்கள் அதை நிறையாட்டிக் கொள்வதற்கான முயற்சியை நாங்கள் செய்வோம். ஆகவே அன்பார்ந்த சோழர்களே, இவ்வாறாக எமக்கு மத்தியிலே பல இஸ்லாமிய பண்புகளை நாங்கள் வளர்க்க வேண்டும். எமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை எல்லாம் களைந்து நாங்கள் ஒற்றுமையான சமூகமாக இருந்தால், நாம் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அங்கே வரக்கத்தை ஏற்படுத்துவான், எமக்கு மத்தியிலே அவன் செழிப்பை ஏற்படுத்துவான், எமக்கு மத்தியிலே அல்லாஹு தஆலா ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவான். இன்றைக்கு நிறைய ஊர்களிலே
முஸ்லிம் கிராமங்களிலே இருக்கக்கூடிய வீழ்ச்சி அதுதான் காரணமாக இருக்கிறது. அவர்கள் தமக்கு மத்தியிலே முரண்பாடு பட்டவர்களாக, குறைகளை பேசிக்கிறவர்களாக, குறைகளுக்காக வெறுக்கக்கூடியவர்களாக, அல்லது அந்த ஊரை விட்டு போகக்கூடியவர்களாக, இப்படி நாங்கள் பல நிலைகளை பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிலைகளை எல்லாம் எங்களிடம் சைத்தான் வரவேற்று விடாமல் நாங்கள் பாதுகாப்போம்.